கம்ப ராமாயணத்திலும் வால்மீகி ராமாயணத்திலும் அதுபோக மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் என்று சொல்லக்கூடிய ஆத்தன்டிகேட் ப்ரூஃப் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான நம்முடைய ஆனந்த தீர்த்த பகவத் பாதாள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புத பொக்கிஷத்தில் இருந்தும் ஆத்தியாத்ம ராமாயணம் என்கின்ற நூலில் இருந்தும் நாம் சிந்திக்கப் போகின்றோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், இதே 2.5 ஆண்டுகள் இருந்து இந்த கொரோனா காலத்திற்கு முன்பு அழகாக இங்கு பேசக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவன் நல்கியிருந்தார். கொரோனா காலத்திற்கு பிறகு இப்பொழுது வந்திருக்கிறோம் என்றால் அது இறையருள் வாய்த்ததால் தான் என்று நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கொரோனா காலங்களிலே நம் எத்தனையோ நம் சொந்த பந்தங்களை நண்பர்களை எல்லாம் எழுதுவோம். யாரை சந்தித்து பேசினாலும் அவரவர்கள் வீட்டிலே அது போன்ற நிகழ்வு நடந்ததை சொல்லுகிறார்கள். அதை கடந்து நாம் இன்றளவில் இப்படி ராமனை பற்றி சிந்திக்கிறோம் என்றால் அதுவும் கூட அவனருளாலே அவன்தாள் பணிந்து என்கின்ற விஷயம். தர்மபுரியிலிருந்து புறப்பட்டு வர சாதாரணமாக கிருஷ்ணகிரிக்கு 1/4 மணி நேரத்தில் வரலாம். பெரிய போராட்டத்தை கடந்து தான் வந்தாங்க. ஏகப்பட்ட டிராஃபிக்கு, பஸ்ஸு நான் நினச்ச மாதிரி அமையல, எல்லா மாட்டலாம்பட்டி பெரிய எல்லா ஊர்லேயும் கடந்து இங்கே வந்து சார். என்ன ராம காரியம்னா இப்போ ஹனுமன் கூட போகும்பொழுது சுந்தரகாண்டம் சொற்பொழிவில் பார்க்க போகிறோம். எத்தனை தடைகளை கடந்து தானே சீதையை சந்தித்து அங்கேருந்து கன்னியாழியை கொண்டு வர்றார், பார்க்க போகிறோம். அதனால் சாதாரண அல்ல, ராமகாரியமான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக தளர்ந்து போகக்கூடாதுங்கிறது இன்னைக்கு நான் வந்த நிகழ்வே எனக்கு காட்டியது. இந்த ராமாயணம் எந்த யுகத்தில் நடந்தது அப்படிங்கிற செய்தியிலிருந்து ஆரம்பித்து நாம் பார்க்கணும். ராமாயணம் கிருதயுகத்தை தாண்டி திரேதாயுகத்திலே நடந்தது. திரேதாயுகத்திலே மொத்தம் 4 யுகங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இப்போ நாம் வாழ்கின்ற கலியுகம். இது திரேதாயுகத்திலே ராமஜரணம். அதாவது ராவணன் என்கின்ற கொடிய அரக்கனினுடைய செயல்கள் தினம் தினம் அதிகமாகிக் கொண்டே சென்றதால் பக்தர்கள், தேவர்கள் எல்லாரும் சுவாமியை வேண்டுறாங்க. அதற்கு ஒரே வழி, நீ வந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னு. அவதாரம்னா என்ன அப்படின்னா மேலிருந்து கீழே இறங்குவது, அதாவது நேரடியாக அவதாரம் செய்வது என்று பொருள். அம்சமாக இருப்பது வேறு, ஒரு கடவுளினுடைய அம்சம் ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சில மகான்கள் இருப்பார்கள் அவர் கடவுளுடைய அம்சத்தோடு இருப்பார்கள். அவதாரம் வேறு, அம்சம் வேறு. அதனால் திரேதாயுகத்திலே நடந்த இந்த ராமாயண நிகழ்வு இன்றளவிலும் நாம் இதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம்னா அதுதான் ஹை கிளாஸ். இப்போ சினிமா பாட்டெல்லாம் வருது, எத்தனையோ பாட்டு வருது, அதையே முணுமுணுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதம் முணுமுணுப்போம், அந்த பாட்டே நமக்கு அப்புறம் மறந்தே போகும். சரி, யாராவது டிவியில் போட்டால் திருப்பி அதை முணுமுணுக்கிறோமானா சலிச்சு போதும், சலிப்பாக இருக்குது. இந்த சினிமா பாட்டை எவ்வளோ தடவை கேட்குறதுங்கிறோம். ஆனால் ராம என்கின்ற சப்தத்திற்கே இனிமைன்னு பொருள், சப்தத்திற்கே இனிமைன்னு பொருள். ராமாயணம் என்னைக்காவது எங்கேயாவது சார், ஏற்கனவே வருஷம் ராமாயணமே எவ்வளோ தடவை கேட்கறது, யாரும் இதுவரை சொல்லலையே. எத்தனை முறை ராமாயணத்தை கேட்கறது, எத்தனை முறை பாகவதத்தை கேட்கறது, அதை விட ராமாயணத்தையும் விட ஒருபடி மேலாக இனிமையானது பாகவதம். கிருஷ்ணனினுடைய அத்தனை விஷயங்களும் உள்ளடங்கியது. இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு சலிப்பே ஏற்படலையே அப்படின்னா அதுதான் அதில் நமக்கு நம்ம பெரியவங்க கொடுத்துருக்கிற பொக்கிஷம் அதில் கலந்துருக்கிறது. அதாவது தச அவதாரங்கள் இருக்கு, எத்தனையோ சுவாமியினுடைய அவதாரங்களை ரொம்ப முக்கியமாக பார்க்கறது 10 அவதாரங்கள். மச்சம், அதாவது இந்த பூமியில் நம்ம மனுஷனாக அவதரிச்சிருக்கிறோம், ஆனால் 10 அவதாரங்களில் எல்லா விதமான செய்திகளும் இருக்குது. முதல்ல மச்சாவதாரம், மச்சாவதாரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. மச்சம்னா என்ன மீன், அது என்ன விஷயம், மச்சாவதாரம்
கூர்மாவதாரம் இப்படி என்னன்னா மனிதனுடைய படிநிலை வளர்ச்சிகளை நம்முடைய அவதாரங்கள் மூலமா நமக்கு பகவான் காட்டும். முதல்ல உயிரினங்கள் கடல்ல தோன்றியது, பூமியில தோன்றல அப்படிங்கிற செய்தி மச்சாவதாரத்திலிருந்து வருது. மெல்ல மெல்ல கடலிலும் நிலத்திலும் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் ஆமை, அதனால கூர்மம், மச்சம் கூர்மம். அதற்கடுத்தது வராகம், இன்னும் கொஞ்சம் அறிவு வளர்ச்சி படிநிலை வளர்ச்சியில கூர்மாவதாரம், மச்சாவதாரம். அடுத்தது கூர்மாவதாரம், வராக அவதாரம். அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அவதாரத்தில் நரசிம்மம், அதாவது நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் எப்படி ஏற்பட்டுச்சு? விலங்கும் மனிதனும் கலந்த ஒரு நிலை, அதாவது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலை, விலங்கு நிலையும் இருக்குது கொஞ்சம், மனித நிலையும் இருக்குங்கிறது அந்த அவதாரம் காட்டுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம், அது ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் அறிந்து அந்த குழந்தையாக வந்து, அதிலிருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பரசுராமர். பரசுராமர் பார்த்தா ஏகப்பட்ட கோபத்தை உடையவர், ஆனால் மிக உயர்ந்த கடவுளாக விஷ்ணுவினுடைய அவதாரமாக நாம் பார்க்குறோம். அதாவது ஒரு மனுஷனுக்கு கோபம் அதிகமாக போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த அவதாரம் காட்டுது. ஆனால் பரசுராமருக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரெதிர் ராமர். அந்த ராமாவதாரத்தில் அந்த கோபம் அப்படிங்கிறதே எந்த இடத்துலையுமே நமக்கு வரவே வராது. ராமருக்கு எந்த இடத்திலும் இவ்வளவு கோபப்பட்டார், கடும் சினம் கொண்டாருங்கிற மாதிரிலாம் இருக்காது. அதை ஹேண்டில் பண்ணுற விதம் அங்கே காட்டப்பட்டிருக்கும். அதாவது ஒரு மனிதன்னா எப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அதை ஹேண்டில் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத ராமாவதாரம் காட்டியிருக்கு. இப்படி ராமாவதாரத்திற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பரசுராமர், ராமர், அப்புறம் கிருஷ்ணாவதாரம். நம்ம பலராமர் நம்ம சம்பிரதாயத்தில் எடுத்துக்கிறது இல்லை, கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்கிறோம். ஏன்னா கிருஷ்ணருக்கு அண்ணரா பலராமர் வரதால் ஒரே இதில் ரெண்டு இருக்கிறதால கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்கிறோம். கிருஷ்ணாவதாரம் எப்படின்னா, இப்போ ராமர் வந்து ரொம்ப பொறுமை, கோபமே இல்லை, ஆனால் துன்பங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஒவ்வொன்றையும் போராடி ஜெயிச்சு காட்டுற மாதிரி வருது இல்லைங்களா, அது கிருஷ்ணர் அப்படி இல்லை. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஜாலியாக இருக்கு, நீ சந்தோஷமாக ஜாலியாக ஒவ்வொரு நிகழ்வையும் நடத்திக்கிட்டே போ. யுத்தத்தில் மகாபாரத யுத்தத்தில் பகவத்கீதையை போதிக்கக்கூடிய அந்த நிலை இருக்குது பாருங்கள், அதுதான் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டியது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு 1000 பிரச்சனை போர்க்களமாக நீ வாழ்க்கை இருந்தாலும் கூட அந்த இடத்துல கூட நீ தத்துவங்களையும் பகவத்கீதை போன்ற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உன் அனுபவத்தில் நீ பயன்படுத்தி கொள்ளுங்கிற அர்த்தம். அதுதான் அர்ஜுனனுக்கு அவர் சொல்கிறார், கலங்கி போகாத அப்படிங்கிறார். இப்படி அடுத்தடுத்த அவதார நிகழ்வுகள் நமக்கு காட்டுகின்றன. பௌத்த அவதாரம் உண்டு நம்ம இதில், அப்போ பௌத்த அவதாரம் அது எல்லாத்தையும் கடந்த ஞான நிலை. அதுக்கடுத்து இன்னும் அவதாரம் ஆகாதது இருக்கு கல்கி அவதாரம். இப்படி அவதார நோக்கிலே பார்த்தால் நடுநாயகமாக விளங்கக்கூடிய அவதாரம் அப்படின்னு கேட்டால் ராமாவதாரம். இந்த ராமாவதாரத்தை தான் நாம் இப்போ உயர்த்தி பேச வேண்டிய இந்த சூழல். அதாவது இந்த அவதாரம் நடக்கணுமே, அதற்காக நாரதர் புறப்பட்டு வரார் உலகத்துக்கு. உலகத்துக்கு தமசா நதி கரை ஓரம் ஒரு பெரிய காடு, நாரதர் புறப்பட்டு வந்துருக்கிறாரு. அந்த காட்டிலே ஒரு வேடன், அந்த வேடன் வந்து பிராமணனாக இருந்து வேடனாக சூழ்நிலையால் மாறியும். அந்த வேடனுடைய தொழில் என்னன்னா, இந்த அந்த காட்டில் இருக்கிற மிருகங்களை அடித்துக் கொள்வது அல்ல, அந்த காட்டின் வழியாக யாரேனும் பயணித்து வருவார்கள் பாருங்கள், அவர்களிடத்திலிருந்து வழிப்பறி செய்யும் தொழில் செய்யும். வழிப்பறி திருடனாக விளங்கினான் அந்த பிராமண வேடன். அவனுடைய பெயர் வந்து ரத்னாகர். அந்த ரத்னாகர் என்ன பண்ணுறான், வழிப்பறி செய்வதற்காக அந்த வழியாக வருகிறான். நாரதர் எதிரில் வராரு. இந்த நாரதரை பிடிச்சு நிறுத்துறான், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. அவர்கிட்ட என்ன மட்டும் இருக்கும், தம்பூரி மட்டும் இருக்கும், இன்னொன்று நாராயண மந்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும், நாராயண நாராயணம் சொல்லிக்கிட்டே வராரு. இந்த வேடனுக்கு அதெல்லாம் தெரியல, தம்பூரி மட்டும் இருக்குதுப்பா, நீ தம்பூரியை கூட கொடுங்க, நான் அது ஏதோ ஒரு பைசாவுக்கு கொடுத்துக்கிறேன். மொத்தம் வழிப்பறி செய்வேன், யார்கிட்ட என்ன இருக்கோ அதை பறித்து பறித்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த நோக்கத்தில் நிற்கிறான். என்னமோ அவனுக்கு நல்ல டைம், அதான் பாருங்க இப்போ பாருங்க இது இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறீங்க, நல்ல டைம். ஒரு சின்ன ஒரு ஃபோன் வரட்டும், ஒரு ஃபோன், நான் எல்லா உபன்யாசங்களையும் அதான் சொல்லுவேன், ஒரு ஃபோன் வரும், ஒரு வரியில் பேசி முடிக்கிற ஃபோனாக இருந்தால் பரவாயில்லை, நமக்கு என்றைக்குமே வராத ஒரு ஃபோன் வரும், நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம், அவர்கிட்ட ஒரு ஃபோன் வரும், அது பிரச்சனைக்குரிய ஃபோனாக இருக்கும், வெளியில் போவோம், நீங்கள் நடந்து நடந்து போய் எங்கெங்கேயோ அது பஸ் ஸ்டாண்ட் வரலுமே போயிடுவீங்க, இந்த உபன்யாசமே இங்கே முடிஞ்சு போயிருக்கோம். டைம், நல்லதை கேட்க வேண்டும் என்றால் அதுக்கு அந்த வாய்ப்பு நல்கினால் மட்டும்தான்
ஜடாயுக்கு அப்படி தான் ஆச்சு. எல்லாம் அடுத்தடுத்து கதையில் தினமும் பார்க்க போகிறோம். சம்பாதிக்கு அப்படி தான் ஆச்சு. ராமநாம சப்தம் கேட்டு இறக்க முளைக்கலையா? எல்லாம் பார்க்க போகிறோம். ஆக இந்த ரத்னாகருக்கு நல்ல டைம் ஆரம்பம். அந்த வேடனுக்கு நாரதர் கேட்டார், இவ்வளவு பாவப்பட்ட தொழில் செய்கிறியே, இந்த பாவத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பங்கு உண்டா? இது மாதிரி ஒரு கேள்வி பொறி அவனுக்கு தட்டியதும் இல்லை. அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. நம்ம அந்த மாதிரி நினைச்சா தானே, நம்ம அந்த மாதிரி ஒரு சிந்தனையிலேயே வாழ்றது இல்லையே. நாமளே கூட அப்படிதான் இருக்கிறோம். ஒரு செயல் செய்கிறோம், யாரும் பார்க்காதப்ப ஒரு செயல் செய்கிறோம், எல்லாரும் பார்க்குறப்ப ஒரு செயல் செய்கிறோம், மொத்தத்தில் நடிக்கிறோமே. அந்த நடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விலகி வெளியில் வருவதற்காகத்தானே இந்த உபன்யாசங்கள்லாம், இந்த உபன்யாசங்கள்லாம் பக்குவப்படுத்துவதற்காகத்தான் உபன்யாசம். யாருக்கு இங்கே எல்லாருக்கும் ராமாயணம் நல்லாவே தெரியும். ஆனால் பிரசங்கம்னு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு. எல்லாரும் மேலே ஏறி சொல்ல முடியாது. சொல்கிற விதங்கள் வராது. சொல்கிற செய்திகளை கொண்டு போய் காதிலே ஏற்றி மனதிலே இருத்தி அது முடியாது. அதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ உபன்யாசங்கள் மூலமாக தெளிவு கிடைக்கிறது அப்படிங்கிறது தானே அதில் உண்மை. அப்போ நாரதர் வீட்டுக்கு ஓடுறாரு. ஏன் சாரி, நாரதர் சொல்கிறாரு, இந்த ரத்னா கிட்ட நீ வீட்டுக்கு போய் கேட்டுட்டு கூட வா. அப்படியா? சரி. தலை தெறிக்க காலினுடைய பின்பாகம் பிடவியில் படும் அளவிற்கு வேகமாக ஓடினாரான் அந்த ரத்னாக்கர். வீட்டில் போய் முதல்ல கேட்டது வயசான அப்பா அம்மா, அவங்க ரெண்டு பேருமா, நான் மாதிரி ஒரு திருட்டு தொழில் செய்கிற வழிப்பறி, இந்த பாவத்தில் பங்கு உண்டா இல்லையா உங்களுக்கு? இது என்னடா அந்நியாயம்? நான் உங்களை நான் உன்னை பெற்றிருக்கேன். என்னை வயசான அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. அதோட முடிஞ்சு போது உன் பாவத்திலலாம் நாங்கள் பங்கு எடுத்துக்க முடியாது. அப்பா அம்மா சொன்னாங்க. ஐயோ அப்படியா? சரி. நேரம் மனைவி சன் கொண்டு வந்து காசாக கொடுக்குறேன், பொருளாக கொண்டு வந்து கொடுக்குறேன், பாவத்தையும் நீ பங்கெடுத்துக்கோ தானே. பாவமா? என்னை கட்டிக்கிட்டதுக்கு நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை. நீ என்ன தொழில் செய்கிறியோ, என்ன பாவத்தை சம்பாதிக்கிறியோ அதெல்லாம் உன்னோடது. அந்த சின்ன வயசில் ஒரு ஆறு வயசில் பையன் இருக்கு ரத்னாகர். அந்த ரத்னாகர் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, பாவப்பட்ட இந்த தொழிலை செய்கிறேன், பாவத்தில் பங்கெடுத்துக்குவியா? அவனுக்கு ஒன்றுமே புரியல, இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னா அவ்வளோதான். ஆக அதே நேரத்தில் மீண்டும் வருகிறார் நாரதர். அங்கேயே மரத்தடியில் உட்காந்துருக்கிறார். தம்பூரியை கொடுத்துட்டு போகலான்னா என்னவோ தெரியல. ரத்னாகரிடம் கேட்கிறார், என்ன சொல்கிறேன் இப்போ அப்படி, யாரும் பாவத்தில் பங்கெடுத்துக்கல. ஒரு கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது புதிய கதையாக இருந்தால் கேளுங்க. ஒரு மகான் வந்தாராம் ஒரு ஊருக்கு, எல்லாரும் கூட்டினாங்களாம். அந்த மகான் ஒரு விஷயத்தை அறிவித்தார், இங்கே இருப்பவர்கள்லாம் கவனிங்க, இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு மேலே வரணும். அப்போல்லாம் விளக்கு இல்லை, அதாவது இந்த கரண்ட் லைட் இல்லை. இந்த இருட்டான இந்த மைதானத்தில் நீங்கள் எல்லோரும் சேர்றீங்க. நீங்கள் வரும்பொழுது என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்னென்னலாம் பாவம் பண்ணீங்களோ அதை ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு வரணும். பாவப்பட்டதை எப்படி மூட்டையாக கட்டுறது? நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க, நானே சொல்லிடுறேன். அதுக்கு வழி என்னென்னலாம் பாவம் பண்ணணுமோ அது பேப்பரில் எழுத வேண்டியது. அந்த காலத்தில் ஓலைச்சோடி வச்சுக்கோ, அதில் பொறிக்க வேண்டியது, எழுத வேண்டியது, அதை கட்டி எடுத்துகிட்டு வரணும். நான் சொல்லுவேன், ஏன்னா இருட்டான நேரம் தானே, நான் சொல்லுவேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு தடவை மட்டும் விளக்கேற்றி காட்டுறேன். யாருடைய பாவம் ரொம்ப மெலிந்து சுமாராக இருக்குதோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் நான் விளக்கு அணைச்சிடுவேன். அணைச்ச உடனே நேராக குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற அந்த பாவ முட்டையை நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் பாவ முட்டையை அங்கேயே போட்டாலும் சரி, இல்லை அவங்கவுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லையா முதலே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். உன்னது பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறல்ல, நம்மளை பார்த்து வீதியில் சொல்லுவாங்க, அப்பா நீ கஷ்டம் பரவாயில்லப்பா, நந்து ரொம்ப கஷ்டம், நீ ஜனத்தாய். நேரடியாக சொல்பவர்கள் தான் அதிகம். நீ பரவாயில்லப்பா, நல்லா தான் இருக்கிற, என் கஷ்டம்லாம் இருந்தால் அவ்வளோதான் நீ அப்படின்னு ஒவ்வொருவரும் தன் கஷ்டத்தை தான் பெரிதில் சொல்கிறார்கள் அல்லவா. இந்த இடத்துல கஷ்டத்துக்கு பதில் அப்படியே அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றிக்கிறோம். பாவம், என்னுடைய பிரச்சனைகள், பாவங்கள், பிரச்சனைகள் தானே பாவங்களாக வந்து உட்காந்துருக்கு. அவ்வளோதான், மைதானத்தில் அனைவரும் சேர்ந்தார்கள் பாவ மூட்டைகளோடு. ஒரு சிலர் வந்து அப்படி ஒரு பேக்கில் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு சிலர் நம்ம ஜவுளி கடையில் கட்டை பேக்கில் கொடுக்குறாங்களே அதில் கொண்டு வந்துருக்கோம். ஒரு சிலர் சின்ன ஹேண்ட்பேக்லேயே கொண்டு வந்துட்டார். ரொம்ப சிம்பிளாக தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனைன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா, பிரச்சனை பாவம் எல்லாம். ஒருத்தர் சும்மா கை வீசிட்டு வந்தார். பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், இது ஒன்றும் பிரச்சனையே இல்லையா, நீ பரவாயில்லையா? இல்லை இல்லை, நம்மளது வந்து மாட்டு வண்டியில் வரும். அப்படியா? அதுக்கடுத்து அண்ணன் இருக்கிறவர் கேட்டார், எந்த மாட்டு வண்டி தான், ஆனால் 5 மாட்டு வண்டி வந்துட்டு கொண்டு வந்து இறக்குவாங்க. ஆக எல்லோரும் இறக்கினார்கள். இருட்டான பகுதி, அது அமாவாசை இருட்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு தடவை மட்டும் ஒரு பெரிய இந்த விளக்கு கை தீவட்டி வாங்கல, தீவட்டி
கருவை ஏற்றி அனைவருக்கும் காட்டினார் அந்த மகான். பார்த்தா அங்கே சின்ன மூட்டை, அங்கே பெரிய மூட்டை, அங்கே சிம்பிளானது. பெருசாக இருந்தாலும் அந்த அந்த மூட்டை இவனுக்கு ஈஸியாக இருக்குது. உன்னோடது பெருசாக இருந்தாலும் எனக்கு ஈஸி, நான் வாங்கிக்கிறேன், எந்த நீ எடுத்துக்கோ. இப்படி அங்கே காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தது. தியானம், எல்லாரையும் தியானத்தில் உட்கார சொன்னார். தீபத்தை அணைச்சிட்டாரு, தியானத்தில் உட்காந்துக்கோங்க. நீங்கள் தியானம் முடிஞ்சதும் நான் சரின்னு சொல்லும் பொழுது மாற்றிக்கணும். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனவங்க அப்படியே மாற்றிக்கோங்க, எப்படியோ மாற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிடம் தியானம் தான், 5 நிமிடம் தான். பரபரப்பாக இருக்கும் அவங்கவுங்க மனசு. 5 நிமிடம் ஆனது, மீண்டும் 5 நிமிடம் ஆனதும் அந்த மகான் சொன்னார், முடிந்தது தியானம், நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பாப மூட்டைகளை. ஒரே அறக்க பறக்க சத்தம், அவங்கவுங்க மாற்றிக்கிற சத்தம், மூட்டை இதை கூட அதை கூட நான் முதல்ல சொன்னது வேண்டாம் அப்படிங்கிற சத்தம் நினைக்கிறீங்களா? இல்லை, அமைதியாகவே இருந்தது. எல்லாம் மாற்றியாச்சானார். ஏன்னா இருட்டு இருக்கும், ஒன்றும் தெரில. ஏன்னா நான் தீபத்தை ஏற்றணும், யார் யார் எதை வாங்கிக்கிட்டீங்கன்னு பார்த்துருக்கணும், பார்க்கணுன்னு. தீவட்டியை ஏற்றினால் அவரவர்கள் பாவ மூட்டியை கெட்டியாக பிடிச்சிட்டு உக்காந்துருக்குறாங்க எல்லாரும், யாரும் மாற்றிக்கல. இப்போ பாருங்கள் பிரச்சனை எப்படின்னா, இதில் கதை கான்செப்ட் எப்படின்னா, அடுத்தவங்களது நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். அது இருந்தால் பரவாயில்ல, எந்த அவனுக்கு இருந்தால் பரவாயில்லன்னு நாம் நினைப்போம். ஆனால் பிரச்சனையை மாற்றிக்கணும்னு வரும் பொழுது மாற்றிக்க மாட்டோம். நம்ம பிரச்சனையே நாம் அப்படி, ஏன்னா அதான் ஏதோ ஒரு பழம் இது கதை சொல்லுவாங்களே, எல்லா ஜென்மத்திலையும் நீ தான் எனக்கு மனைவியாக வரணும்னு. அப்படியா, அவ்வளவு நீ என்ன என்ன பிரியப்படுறியா? இல்லை, நீ பழகிட்ட புதுசாக ஒரு ஆள் வந்து அவகிட்ட நான் ப்ராக்டிஸ் ஆகி ஒரு ஹஸ்பண்டாக ஆக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். நீயே 7 ஜென்மத்துக்கும் நீ தான் மனைவியாக வரணும்னா. ஏன்னா ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, நம்ம பிரச்சனையும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ரத்னாகர் பாருங்க அழகாக என்ன சொன்னார், யாரும் பாவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னாரு. அப்போ சொன்னார் அவரு, இதெல்லாத்தையும் விட்டுடு, நீ ஜென்மம் எடுத்ததுக்கு வேற ஒரு விஷயத்துக்காக ஜென்மம் எடுத்திருக்கேன். பாரு கதையை, இந்த ராமாயண 5 நாள் கதையில் சில விஷயங்கள் நான் அப்பப்போ சொல்கிறேன் பாருங்கள். கதையை தாண்டி என்னன்னா, கதையை கதையாக பார்க்காதீங்க. ஒரு சாதாரண திருட்டு தொழில் செய்பவன் ராமாயணத்தை எழுதுகிறார். அதாவது உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று நீங்கள் இன்னும் சிந்திக்கவில்லை. என்னையும் சேர்த்து உள்ளாக நாம் பார்க்கக்கூடிய பார்வையே நம்மக்கிட்ட இல்லாமல் போச்சு. நம்ம ஒரே மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒரே மாதிரி இப்போ நான் என்ன ஆசிரியராக இருக்கிறேன், ஒரே மாதிரி என் காலையில் போகிறேன், ஒரு ஏதோ 4 கிளாஸ் பாடம் நடத்துகிறேன், சாயந்தரம் ஆகுது, இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம ஏன் பிறந்தோம், என்ன செய்ய போகிறோம், ஏதாவது சாதனை பண்ணலாமா, ஏதாவது இந்த சொசைட்டிக்கு பண்ணிட்டு போகலாமா அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கலை. பாருங்கள், ரத்னாகருக்கு பொறி தட்டுகிறது, அதுக்கு தூண்டுதலாக நாரதர் இருக்கிறார். டைம் அவர் சொல்கிறாரு, இல்லை நீ வந்து ராமகாரியத்தை செய்யணும், ராமாயணத்தை எழுதணும் அப்படின் பொழுது அவர், எனக்கு என்ன தெரியும் ராமாயணம் பொழுது, பிரம்மாவே வராரு, நாரதரோட அப்பா பிரம்மாவே வந்து ஆசீர்வதிச்சு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைத்து விஷயங்களும் உனக்கு தெரிய வரும், ராமாயணம்னு நீ எழுத ஆரம்பித்தா சரசர சரசரான்னு எல்லாத்தையும் எழுத ஆரம்பிப்ப, நீ புறப்பட்ட முதல்ல வந்து தவம் மேற்கொள்வாயாக. என்ன தவம் மேற்கொள்வது, என்ன சுவாமி பேரை சொல்லி தவம் மேற்கொள், ஒன்றுமே புரியலையே, எனக்கு ஒரு வேடம் அல்லவா, ராம என்கின்ற சப்தத்தையே நீ சொல்லி தவம் சொல்லு பார்க்கலாம். ராம அப்படின்னா நாம் ஈஸியாக சொல்லிவிடுவோம், உனக்கு ராமன்னு வரல. ஏன்னா அவன் சுற்றியும் பார்த்ததெல்லாம் மரங்கள் தானே, மரான்னா சரி நீ மராவே கண்டினியூ பண்ணு, மரா 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 ராமன்னு வரும். ராம என்ற 2 எழுத்தினால் ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. அப்புறம் மாதிரி சொல்றதுக்கு ஆடு கிடையாது. எப்படி என்ன அழகாக சொல்றாருங்க, ராம என்கின்ற 2 எழுத்தினால் வால்மீகி, அதாவது ரத்னாகர் இனிமே வால்மீகின்னு சொல்லப்படணும். ஏனென்றால் அவர் உட்கார்ந்து இருந்த இடத்திலே புற்று எழும்பியது. எல்லோரும் தவம் செய்தால் எழுந்து வருவார்கள், காலைக்கடனை முடிப்பார்கள், அங்கே காட்டில் இருக்கிற காய்கனிகளை சாப்பிடுவார்கள். ரத்னாகராகிய வால்மீகியாக ஆகப்போகிறவர் அப்படி செய்யவில்லை. அவர் காற்றையே ஆகாரமாக சுவாசித்து கொண்டு ராமஜபத்தில் இருந்தார். தன்னை சுற்றிலும் புற்று எழுந்தது. புற்றுக்கு சமஸ்கிருதத்திலே என்ன பெயர், வால்மீகம். வால்மீகம், வால்மீகத்திலிருந்து ஒரு நாள் வெளியில் வருகிறார் வால்மீகி. தத்விதாந்த நாமம்னு பேர், தசரதன் மகன் தாசரதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அந்த பேர்லேருந்து எடுத்துக்கிறது வான்மீகம். அதிலிருந்து வெளியில் வந்தவர் வான்மீகி. அதுதான் வெளியில் வந்த உடனே பார்க்குறாரு, இவரே வேடனாக இருந்தார், இவர் வழிப்பறி திருடன் வேடன். ஆனால் ஒரிஜினல் வேடன் ஒருத்தன் அம்பு எடுத்து ஒரு பறவையை வீழ்த்தினார். ஒரு பெண் பறவையை ஜோடியாக, ஆண் பறவை பெண் பறவை உட்கார்ந்து, கிரௌச்ச பக்ஷின்னு பேர், தமிழில் அன்றில் பறவைன்னு சொல்லுவாங்க.
ஈஸியாக புரியணும்னா லவ் பேர்ட்ஸ், இப்போ எனக்கு தெரியுது சார் நீங்கள் எல்லாரும் எல்லார் வீட்லேயும் கூட வளர்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு லவ் பேர்ட்ஸு கிரௌஞ்ச பக்ஷி உட்கார்ந்திருந்தது, அதில் ஒன்றை வீழ்த்தினான். இதைத்தானா முதல் முதலிலே பார்க்க வேண்டும் இந்த வான்மீகி? இந்த தவம் மேற்கொள்வதற்கு முன்பு அதை விட மோசமாக இருந்தவர். அதான் சார் எப்படி நாம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ராமாயணம் எல்லா இடத்துலையும் காட்டுது. ராமரே எல்லா இடத்துலையும் நமக்கு காட்டி கொடுக்குறாரு எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும், நம்ம எவ்வளவு அவுடேட்டடாக இருக்கிறோம், அவுடேட்டடாக எவ்வளவு கீழ்நிலையில் இருக்கிறோங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இருங்க அப்டேட் பற்றி சொல்கிறாங்க பாருங்க. வேடனாகிய அவர் வால்மீகியாக மாறினார். முதலிலே பார்த்ததே இந்த வேடன் ஒருவனுடைய நிகழ்வு. உடனே ஒரு சொன்னார் மானிஷாத பிரசாந்த ஸ்லோகம் அதுனா ஒரே அதாவது இரண்டு பறவைகளில் ஒரு பறவையை கொன்ற வேடனே, அதனால் நீ மிகுந்த சோகத்திற்கு உள்ளாக போகின்றாய். இப்படிதான் முதல் ராமாயண ஸ்லோகமே ஆரம்பிக்கிறீங்க. ஒரு முதல் ஸ்லோகம் எவ்வளவு அழகாக ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு முதல் ஸ்லோகம்னா ஒரு காப்பு, தமிழில் சொன்னால் காப்பு செய்யுள் அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு விநாயகர் ஸ்லோகம் ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்துதி, ஒரு ஏதாவது ஒரு சுவாமியை போற்றும் ஸ்லோகம்ல இருக்கணும். ராமாயணத்தில் முதல் ஸ்லோகம் இப்படி வருகிறது. இரண்டு பறவைகள் ஒன்றை வீழ்த்தினாய், நீ அதனால் நீ அவதியுறு போகின்றாய், அதை அந்த தவறை செய்திருக்கிறாய், அந்த பாவத்திற்கு ஆளாக இருக்கிறாய் அப்படின்னு ஆரம்பிக்குதே. ஆனால் தாத்பரியம் அதவல்ல, மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்திலே மத்வாச்சாரியார் மிக அழகாக எடுத்து சொல்கிறார். அது அர்த்தம் அல்ல. என்ன விஷயம்னா இரண்டு பறவைன்றது இரண்டு அப்படிங்கிறது, ஒன்று ராவணன் இன்னொன்று சீதை. இந்த இடத்திலே ராவணா நீ செய்த தவறுக்கு அவதி கூறப்போகிறாய், நீ கண்டிப்பாக இவ்வளவு இழிநிலையான செயலை செய்ததால் ராமன் புறப்பட்டு வரப்போகிறான், உன்னை வீழ்த்தப் போகிறான்ங்கிறத சூசகமாக குறிப்பாக முதல் ஸ்லோகத்திலேயே சொல்கிறார். ராமாயணம் முழுக்க வால்மீகி எழுதின ஸ்லோகங்கள் இன்றளவும் எவ்வளவு? 24,000 ஸ்லோகங்கள். நம்ம ராமாயணம் 10 நாள் பேசினாலும் ஒரு 100 ஸ்லோகத்தை கூட நம்ம வெறுத்து 50 ஸ்லோகத்தை டச் பண்ணுறதில்லை, அவ்வளவு கம்மியாக அங்கொன்று இங்கொன்று சொல்லிட்டு போகிறோம். அப்படின்னா அதான் சொல்கிறது ராமாயணமோ மகாபாரதமோ நம்ம உள்ள சொல்ல போனால் பல வருஷங்கள் சொல்லணும், பல வருஷங்கள் சொல்லணும். அதான் சொல்லுவாங்க பெரியவங்க ஒரு தென்னம் நாற்றை நட்டு அது நமக்கு பலன் கொடுக்குறவரெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 24,000 ஸ்லோகங்கள் எப்படி வால்மீகி எழுதுறாரு பாருங்க. முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிட்டாரா அவர் எப்படி எழுதுறாரு? வால்மீகி இழுக்கும் இருக்கும் பொழுதே ராமாயணம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் ஆன பின்னாடியாக வால்மீகி எழுதினார். அதுக்குள்ளே ராமன் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தான். ஒரு 7-8 வயசுன்னு வச்சுக்கோங்க போராயமா. இங்கே இவர் எழுத ஆரம்பிக்கிறார். அதுதான் அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது பிரம்மாவினுடைய அருளால். 24,000 ஸ்லோகங்கள், 1,000 ஸ்லோகங்களுக்கு முதல் ஸ்லோகம் என்னவா வரும்னா 24 அக்ஷரங்களுடைய எது காயத்ரி மந்திரத்தில் ஒவ்வொரு எழுத்தையும் எடுத்து எடுத்து பொருத்திருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். தத்சவிதுர்லிருந்து ஆரம்பம், ஊர்பு வஸ்துவகாங்கிறது அது அத்தனி. தத்சவிதுர் வரேண்யம் பர்கோதேவசிய தீமகி தியோ யோன பிரச்சோதயாது இப்படி இருக்கு இல்லையா. தத்சவிதுர் அத்தா, அந்த தா என்கின்ற எழுத்த ஒரு முதல் ஸ்லோகம். அப்புறம் 1,000 ஸ்லோகங்களுக்கு வேற வேற விஷயங்கள். அப்புறம் தத் வரலும் ச, அடுத்தது ச, சல் ஆரம்பிக்கும். அடுத்து 2,000 ஸ்லோகம் காயத்ரி மந்திரம் உச்சரித்தாலும் சரி, ராமாயணத்தை முழுசாக படிக்கலனாலும் சுந்தரகாண்டத்தை படித்தாலும் சரி, பெண்கள் ஏன்னா காயத்ரி மந்திரம் பெண்களுக்கு நாட்டை அடிச்சு கொடுக்கலாம், அதனால் சுந்தரகாண்டத்தை படித்தாலும் சரி காயத்ரி மந்திரத்தினுடைய பலன்கள் கிடைச்சிடும் அப்படிங்கிறது அர்த்தம். இதெல்லாம் பாருங்க வால்மீகி என்ன அழகாக நமக்கு கொடுத்துருக்காரு. சரி என்ன விஷயம் ராமாயணத்தில் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, 60,000 வருடங்கள் ஆட்சி செய்தார் தசரதர். எல்லாம் ஒரு உங்களுக்கு சந்தேகம் வரும், 60,000 வருஷம் எப்படி அவர் இருந்தார், மனுஷ ஜென்மம் எடுத்து இப்போ இந்த பூ உலகத்தில் இருக்கும்போது 60,000 வருஷம் எப்படி இருக்க முடியும்? அதாவது ஒரு சில விஷயங்கள் இப்போ பாருங்கள், அறிவியல் ரீதியாக ஒரு செய்தி கண்டுபிடித்திருக்கிறார்கள், ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. நாசா சொல்லுகிறது இப்போ இங்கேருந்து செவ்வாய் கிரகத்திற்கு இன்னும் மனுஷன் போகலை, போனால் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் இங்கே இருக்கிற டேஸு அங்கே கிடையாது, இங்கே 7 நாள்
24 மணி நேரம் இந்த கான்செப்ட் இல்லை. ஒரு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கலாம், இப்போ எனக்கு 40 வயதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 40வது வயதில் நான் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன், 10 வருஷம் அங்கே இருக்கிறேன், இங்கே பூலோக கணக்கு படி. சரி, திருப்பி அந்த ராக்கெட்டில் நான் இங்கே வரேன், அப்போ எனக்கு என்ன வயசாகணும்? 50. அது தப்புங்கிறான், நாசா சொல்லுது. செவ்வாய் கிரகத்துக்கு அந்த நமக்கு இளமையும் மாறாது, நமக்கு 10 வருஷமும் ஆயிருக்காது. 1 வருஷமோ 1.5 வருஷமோ ஏதோ ஒரு கணக்கு போட்டிருந்தான், 2 வருஷம் வச்சுக்கலாம். எனக்கு 42வது வயசில் நான் இங்கே இறங்குவேன், அந்த இளமையோடவே இருக்கேன். இதுதான் இதுதான் பிரம்மாவினுடைய ஆயுள் கணக்கு. நமக்கு இந்த தேவலோக ஆண்டு கணக்கு, பூலோக கணக்கு இதெல்லாம் டிஃபர் ஆகும். அதனால் அந்த தசரதன் 60,000 வருஷம் எப்படி இருந்தான், என்ன இது அப்படின்லாம் நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. யுகங்கள் தோறும் வேறு வேறான செய்திகள். 11,000 ஆண்டுகள் ராமர் அப்புறம் ஆட்சி பண்ணுறாருன்னு வருது. யுகங்கள் தோறும் வேறு வேறான ஆயுள் அமைப்பு. சரி, கலியுகத்தில் எவ்வளவு ஆயுசு அது தெரிஞ்சுக்கல. நம்ம ஒரு உண்மையாக ஃபுல்லாக நம்ம இருக்கணும்னா ஜாதகப்படி ஒவ்வொரு ஜாதகமும் இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்குது. ஆனால் நம்ம தலைவிதிப்படி மாறுது. ஆனால் ஜாதகம் கணிக்கிறோம்ல, எவ்வளவு வருஷம்னு கணிக்கணும்? 100ஆ இல்லை 120? 120. 120 இருந்து காட்டிய மகான் தான் சோதே ஸ்ரீ வாதிராஜ பகவத்பாத். வாதிராஜர் 120 ஆண்டுகளும் இருந்து ஜீவசமாதியான, அப்பயும் அவர் போகலை. ஜீவசமாதியாக அவராக வெளியே போய் உக்காந்தார். ராகவேந்திர ரெண்டு பேர் தான் நம்ம இதில் வந்து ஜீவசமாதியான, வாதிராஜர் ராகவேந்திர சுவாமி. சரி, இப்போ 120 ஆச்சா? இப்போ அது மாதிரி தான் கணக்கு. தசரதன் 60,000 வருடங்களை ஆட்சி பண்ணுறாரு. அவருக்கு எத்தனை மனைவிகள்? ஒரு சிலர் சொல்லுவாங்க 11,000 மனைவிகள், 10,000 வால்மீகி சொல்லலை, 350 மனைவியர் இருந்தார்கள். 350 மனைவியரும் மனைவின்னு சொல்ல முடியாது. அவர் விருப்பத்திற்கு வந்தார்கள், அங்கேயே அந்த புறத்தில் ஏதாவது ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. ஆனால் பட்டத்து மகிழ்ச்சிகள் 3 பேர் முறையாக திருமணம் ஆகி அரண்மனையில் மகாராணிகளாக இருந்தவர்கள் 3 பேர். அதில் முதல் யார்? கௌசல்யா, அப்புறம் சுமித்ரா, கைகேயி. இவங்களுக்கு தசரதன் கணவனாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே ஒரு வருத்தம். இவ்வளவு வருஷம் நம்ம இது பண்ணிட்டோம், நமக்கும் வயசு கொஞ்சம் ஆகிட்டே போற மாதிரி தெரியுது, நமக்கு ஆண் வாரிசு இல்லையே. இந்த இடத்துல தான் வால்மீகி அழகாக சொல்றது, தசரதனுக்கு வாரிசே குழந்தையே இல்லைன்னு ஏதாவது கதையில் யாராவது சொல்லியிருந்தா தப்பு. தசரதனுக்கு ஏற்கனவே பெண் குழந்தை பிறந்திருந்தது, இன்னும் சில பெண் குழந்தைகள் இருந்தனவா. அதுல ஒரு பெண் குழந்தை பேரே சொல்றேன், சாந்தை. சாந்தை அல்லது சாந்தா, சாந்தைன்னு சொல்ல சாந்தா. அது என்ன ஆச்சுன்னா, உத்தானபாதன் அப்படிங்கிற அங்க தேசத்தரசன் மகன் ரோமபாதனுக்கு தத்தா கொடுத்துருந்தாரு. பெண் குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை மட்டும் பிறந்திருந்தா யாராவது தத்து கொடுப்பாங்களா? ஏற்கனவே நிறைய பெண் குழந்தை இருந்திருக்கு, அதுல சாந்தையே சாந்தா தான் அங்க தத்தா கொடுத்துருந்தாரு. இவருக்கு என்ன வருத்தம்னா, பெண் குழந்தை பிறந்தது சரி, ஆண் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு குலகுரு வசிஷ்டரை கூப்பிட்டு ஆலோசனை பண்றாரு. அவர் எப்படி கேட்கிறாருன்னா, எப்படி வசிஷ்டர் பதில் சொல்றாரு பாருங்க. வசிஷ்டர் சொல்கிறாரு, வசிஷ்டர் கிட்ட சொல்கிறாரு, தசரதன் பெண் குழந்தையெல்லாம் இருக்குது, இந்த அயோத்தியையும் இந்த மொத்த தேசத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு ஆண் வாரிசு இல்லாமல் இருக்குது, அதனால் நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, அதற்காக ஒரு யாகம் யஜ்யம் பண்ணணும், அதனால் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணலாமா அப்படின்னு முதல்ல தான் அந்த பேச்சு தான் வருது. உத்தர காமேஷ்டி யாகம் பண்ணணும்னு பேச்சு வரல. வசிஷ்டர் சொல்கிறாரு, இது நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. வசிஷ்டர் சொல்கிறாரு, நீ தசரதா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் புரிந்துகொள். பாவம் செய்தால் மட்டும்தான் குழந்தையின்மை, அதாவது ஆண் வாரிசுகளோ பெண்ணோ குழந்தையின்மையாக அந்த சூழல் ஏற்படும் என்பது இல்லை, அதிகமான புண்ணிய பலத்தாலும் கூட குழந்தை இல்லாமல் போகும். இது என்ன சார், இது நல்லது பண்ணால் நிறைய நல்லது பண்ணால் ஆபத்தா அப்படின்னா? அப்படி இல்லை, நிறைய புண்ணிய பலன்கள் சேர்ந்திருக்கிறதுன்னா நமக்கு அதோட நம்ம ஜென்மம் முடியுதுன்னு அர்த்தம். குழந்தைன்றது என்ன? வள்ளுவர் அழகா சொல்றாரு பாருங்க, அவரவர் எச்சத்தால் காணப்படும், நீ என்ன செய்யறியோ அதுதான் உன் பாவ புண்ணியத்தினுடைய மொத்த வடிவம் தான் உன் குழந்தை. அப்ப கண்டினியூஷன் ஆகுதுன்னா நீ பாவம் பண்ண வம்ச விருத்தி ஆகிட்டே போகுதுன்னு ஒரு கருத்தும் இருக்கிறது. குழந்தையே இல்லை ஸ்டாப் ஆகுதுன்னா எல்லா ஜென்மாவே பூர்த்தி ஆகுதுன்னு. இது தசரதனுக்கு வசிஷ்டர் சொன்னது, ஏதோ நானும் எங்கேயோ படிச்சுட்டு சொன்னல. வசிஷ்டர் சொல்றது வால்மீகி எழுதுறாரு.
யுதிஷ்டர் சொன்னதும் அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. தசரதனுக்கு நான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீ நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சுட்ட, ஏன்னா தேவர்களுக்கே உதவுறவராக இருக்கும், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தால் 10 திசைகளில் தேர் செலுத்தி போரில் வெற்றி கண்டு கொடுப்பவர்ங்கிறதால தான் தசரதன் என்று பெயர் வந்தது. உடனே தசரதர் யோசித்தார், என்ன செய்யலாம் அப்ப, இல்லை இல்லை அதாவது எனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற, உனக்கு குழந்தை இல்லைங்கிற அந்த குறை இருப்பார், அதை விட்டுடு, நீ நிறைய புண்ணிய பலன்கள் பண்ணியிருக்க, நீ பாவப்பட்டதால வேணா யாகம் பண்ணலாம் யஜ்ஞம் பண்ணலான்றது வேண்டாம், ஒரு திருப்திக்காக வேணா பண்ணலாம், அதனால நம்ம அஸ்வமேத யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு எழுதும் பொழுது, இல்லை இல்லை அஸ்வமேத யாகத்தோட புத்திரகாமேஷ்டி யாகத்தையும் பண்ணலான்னு ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு பேசி முடிவு பண்ணி, அதில் இந்த எந்த யாகையும் நம்ம கோவிலில் ஹோமம் வளர்த்தா கூட ரெண்டு தம்பதியர், ஒரு தம்பதியரை செட்டு உக்கார வைப்போம் இல்லையா, யாரை உட்கார வைப்பது, யாராவது பெரியவங்களை ஊரில் வயசான தம்பதிகளையோ நல்லா கொஞ்சம் இதாக சுத்த பத்தமாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கணுமே, தசரதனையோ அவரே உக்காந்துக்கிறதா அப்படின்னு பொழுது தான், நீங்கள் தான் தத்து கொடுத்துருக்கீங்களே சாந்தை, அந்த சாந்தை இருக்கிற இடத்துல போய் விசாரித்து போனோம்னா அங்கேருந்து ஒரு காட்டில் ஒரு மகான் வாழ்கிறாரு ரிஷிஸ்ரிங்கர்னு, அவரை வரவழைச்சிக்கலாம், ஏற்கனவே ரிஷிஸ்ரிங்கருக்கும் இந்த சாந்தைக்கும் திருமணமாகி வானப்பிரஸ்த நிலையில் இருப்பார். இந்த ரிஷிஸ்ரிங்கர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் தெரியுங்களா, அவங்க அப்பா அப்படி வளர்த்தார், இந்த மனித மாடையே தெரியாமல் கொடுத்தார், மனுஷர்களையே பார்க்கல, அது மட்டும் இல்லை அவர் ஆடை கூட அணியலையாம், ஏன் ஆடை அணியலைன்னா ஆடைங்கிறது ஒன்று அணியணுங்கிறதையே தெரியாமல் வளர்த்தார். ஆனால் அவர் மகாஞானி, அவர் கால்பட்ட இடத்துல மழை பெய்யும், அந்த மாதிரி கால்பட்ட இடத்துல மழை பெய்யும் அந்த இடம் செழிக்கும், அப்படிப்பட்ட மகாஜானியான ரிஷிசிங்கரை சாந்தையே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தசரதனே சுமந்திரனோடு சேர்ந்து கொண்டு தேரேறி புறப்பட்டு அங்க தேசத்தை அடைந்து ரோமபாதனை சந்தித்து, நீங்கள் உங்கள் பொண்ணை அதாவது தத்து கொடுத்த அந்த பொண்ணு தான் சாந்தாவையும் ரிஷிசிங்கரையும் மனமேல உட்கார வச்சு யாக எண்ணெய் பண்ணுறதுக்காக அழைத்து வர வேண்டும்னு முடிவாகுது. சென்று போய் அழைத்தும் வந்து விடுகிறார்கள். எத்தனை நாள் ஹோமம் வளர்த்துருப்பாங்க, நம்ம கோயிலெலாம் வளர்க்குறோம், ஒரு நாள் வளர்க்கலாம் இல்லை ரெண்டு மூணு நாள் வளர்க்கலாம், வேறு வேறு ஹோமங்கள் தலைப்பில் மிருத்துஞ்சய ஹோமம், வேறு வேறு ஹோமங்கள் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம்னு ஒரு 5 நாள் வளர்க்கலாம், இங்கே 12 மாதம் ஹோமம், 12 மாதம் ஹோமம் வளர்க்கணும்னா அதை அதை ராஜா வளர்க்க முடியும் சாத்தியம், 12 மாதங்கள் ஹோமம் நிகழ்கிறது, ஒவ்வொரு நாளும் தான தர்மங்கள் தசரதன் செய்து கொண்டே போகின்றான். ஹோமத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க, நம்ம ஹோமத்துக்கு கூப்பிட்றோம், இப்போ சத்யநாராயண பூஜை கோயில் வைக்கிறோம், யார் யார் வந்திருந்தாங்கன்னு பார்க்கணும், அப்புறம் வராதவங்கள அப்புறம் சந்தித்தா நீ ஏன் வரலன்னு கேட்குறோம், இல்லை கெல்சாயித்தோ ஏதோ ஒன்று சொல்லிடுறோம், அவங்களுக்கும் தெரியும் வேலையே வரவே இல்லை, வேலை இல்லாமையே வரலையா, வேலை இருந்து வரலையா, இவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு மழுப்பல், ஆனால் அங்கே அப்படி இல்லையா, ஹோமத்துக்கு ஒருத்தரை தவிர எல்லோரும் வந்திருந்தாங்க, யார் ஹோமத்தில் தேவர்களை எல்லாம் கூப்பிடணும்ல, அவிர்பாகங்கள் கொடுக்கணும், அவிஸ் அந்த அவிர்பாகங்கள் கொடுக்கறதுக்காக அவிர்பாகங்கள் கொடுக்கும் பொழுது பெறுவதற்காக அந்த பிரத்யக்ஷமாக ஈஸ்வரன்னா ஈஸ்வரனுக்கு அவிர்பாகத்துக்கு உண்டான மந்திரம் சொன்னால் ஈஸ்வரனே பிரத்யக்ஷமாக இருந்தான, பிரசன்ன சபையில் வந்து உட்கார்றார், இந்த தசரதன் ஏற்கனவே ஹெல்ப் பண்ணுறாரு இல்லையா போருக்கு எல்லாத்துக்கும் தேவர்களுக்கு, பிரம்மான்னா பிரம்மா பிரத்யக்ஷமாக இருக்கிறார், அத்தனை தேவர்களும் பிரத்யக்ஷமாக அவிர்பாகங்களை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருந்தார்கள் ஒருவர் தவிர, யார் ஒருவர் கணிச்சிருப்பீங்களா, யார், மகாவிஷ்ணு தான் வரல, ஏன்னா அவர் வரப்போறார்ல, அவர் தான் ஜனனம் பண்ணுறாரு, அதனால் அவர் அவிர்பாகத்தில் வாங்க வேண்டியதில்லை, அவ்வளவும் 12 மாதங்கள் ஹோமம் முடிந்தது, அவிர்பாகங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டாயிற்று, பகவான் அந்த க்ஷண நேரம் மகாவிஷ்ணு முடிவு பண்ணுறார், அவதாரம் கௌசலையை வயிற்றிலே பிறக்க வேண்டும் அப்படின்னா அந்த க்ஷண நேரம் போதும்ல, அவ்வளோதான் முடிவு பண்ணார், பிரத்யக்ஷமாக தீயின் அந்த வேள்வி தீயிலே ஒரு தேவதை தோன்றியது, ஹைலைட்டே ராமாயணத்தில் இதுதான், ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் ஏற்கனவே கதை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு தடவை ரீகால் பண்ணிப்பாங்க, இல்லை இப்போ தான் கேட்குறீங்களா ரொம்ப கவனமாக ராமாயணத்தை அந்த வேள்வி தீயிலே ஒரு தேவதை தோன்றியது, அந்த தேவதையின் கையிலே ஒரு பாயச பாத்திரம் இருந்தது, பாயசம் திறந்த பின்னாடி தான் தெரியும், ஒரு பாத்திரம் இருந்தது, வசிஷ்டர் பார்க்கின்றார், தசரதர் பார்க்கின்றார், சபையில் உள்ளவர்கள் பார்க்கிறார்கள், அங்கே 3 பட்டத்து மகிஷிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், யார் அதை முதலிலே பெற்றிருக்க வேண்டும்,
பார்த்து கொண்டிருக்கும் தசரதா அதை பெற்றுக்கொள் தசரதன் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா குலகுரு வசிஷ்டர் மூலமாக தான் இவ்வளவு நடக்குது. குருவை நீங்கள் முதலில் பெற்று எனக்கு வணக்கம். குரு முகேன ஆச்சாரிய முகேன தமிழ் சொல்லணும்னா குரு அருள் இல்லையே திருவருள் இல்லை. அவர் கையில் வந்து வாங்கி வாங்கின இதெல்லாம் கற்றுக்கணும். அந்த பாயச நாங்கள் பண்ணிக்கணும். அந்த அந்த பிரசாத பாத்திரம் வந்திருக்கிறது அல்லவா, அதை வசிஷ்டர் பெற்றுக்கொள்கிறார். இதில் தான் ஹைலைட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே கான்ட்ராஸ்டாக இருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி விஷயத்துக்கு வால்மீகி சொல்கிறாரு அந்த பாத்திரம் எப்படி இருந்ததா, மேலே வெள்ளி மூடி கீழே தங்க பாத்திரம் கான்ட்ராஸ்ட். இப்போ இப்படி தான் வாங்குகிறோம். இப்போ இந்த காப்பர் பாட்டம் இருக்கிறது வேணும்னு வாங்குகிறோம், மேலே வந்து அலுமினியமாக இருக்கும், கீழே பார்த்தா காப்பர் பாட்டம் இருக்கும். அந்த மாதிரி இந்த பாத்திரம் எப்படி இருந்ததா, தங்க பாத்திரம் மேலே வெள்ளி மூடி போடப்பட்டிருந்தது. என்ன அர்த்தம் சொல்லுங்க, வால்மீகி எழுதுறாரு வசிஷ்டர் விஷயத்தை சொல்கிறாரு, அதை கவனித்து வால்மீகி எழுதுகிறார் மனசுக்கு வாங்கி. என்ன அர்த்தம், பித்ருக்களுக்கு உண்டான உலோகம் வெள்ளி, தேவர்களுக்கு உண்டான உலோகம் தங்கம். ரஜதம் என்றால் அது பித்ருக்களுக்கு, வெள்ளியை வச்சு தான் எல்லாம் பித்ருக்களுக்கு பித்ருக்காரியங்கள் எல்லாம் செய்யும். இப்போ என்ன அர்த்தம், பித்ருக்களினுடைய அனுகிரகத்தோடும் தெய்வங்களினுடைய அனுகிரகத்தோடும் சேர்ந்த பிரசாதம் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு, அதாவது ஒரு காட்சியின் மூலமாக ஒரு விஷயத்தை விளக்குவது வால்மீகி அழகாக கொண்டு போகிறார். அப்ப ரெண்டு பேரோட அனுக்கிரகம் சேர்ந்த ஒரு பிரசாதம் அங்கே கிடைத்திருக்கிறது. வசிஷ்டர் வாங்கி தசரதன் கையில் கொடுக்கிறார், மூடியை திறக்கிறார். உள்ளே பார்த்தால் அது வால்மீகி அழகாக எழுதுகிறார். அது எப்படி ரொம்ப லிக்விடாகவும் இல்லையா, ரொம்ப லிக்விடாக இல்லை. அது எப்படி இருந்ததுன்னா, இப்போ நமக்கு இவங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா சத்யநாராயண பிரசாதம் மாதிரி, சத்யநாராயண பிரசாதம் மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பட்டிருந்தது அதில் அந்த பாயசம் பாயசம். இப்போ எப்படி பங்கீடு செய்வது, இப்பய பிரசாதத்தை கொடுத்துருன்றாரு, இப்பய பிரசாதத்தை கொடுத்துருன்றாரு. இதை பங்கீடு செய்வது எப்படி, தசரதன் பார்க்கிறார் தன்னுடைய அபிமானமான முதல் மனைவி கௌசல்யான்னா அவருக்கு அவ்வளவு பிரீத்தி. கௌசல்யாவிடம் நேராக சொல்கிறார், இப்போ நம்ம கோவில்கள்லாம் இப்போ சத்யநாராயண பிரசாதமே கொடுக்குறீங்க, வேணாம் சுண்டல் கொடுக்குறீங்கன்னா முதல்ல கொடுக்கும் பொழுது கை சரமாரியாக போகும், அள்ளி அள்ளி கொடுத்துருவோம். அப்புறம் அங்கேருந்து கவனிப்பார் இந்த ட்ரஸ்டியோ யாரோ நம்ம குரு பிரசாதத்தை அழகாக கவனித்து இன்னும் கொஞ்சம் கூட்டம் தண்டியாத நோண்டி கொடுக்கும். கவனித்து பாருங்கள், கூட்டம் தண்டியாத நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்து கொடு. பிரசாதத்தை அள்ளி கொடுத்துறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க, அது இல்லாமல் ஒரு பத்து பேருக்கு எடுத்து வைக்கணும் யாரோ வந்துட்டு இருக்கிறாங்க காரில், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் ஆச்சு. இவர் கை என்ன பண்ணது, தசரதன் கையை பாயச பாத்திரத்திலே கை வைத்தார், ஒரு பாதியை எடுத்து கௌசல்யா அபிமான தாஸ்தியாக இருக்கு. அது இல்லாமல் அவர் எப்படி பங்கீடு செய்யணும்னு தோணலை, ஒரு பாதியை எடுத்து கௌசல்யா எடுத்துருக்கார். கௌசல்யா வாங்கியாச்சு, மீதி எவ்வளோ இருக்குது, பாதி இருக்குது. இதெல்லாம் ஸ்லோகமாகவே அழகாக வால்மீகி சொல்கிறார். இதை கம்பர் மட்டும் சொல்கிறது, பாயச பங்கீடு சொல்கிறாரு கம்பர், ஆனால் வந்து இவ்வளவு டீட்டெயிலாக இல்லை, அழகாக சொல்கிறார் பாருங்கள். மீதி பாதியில் என்ன பண்ணார், சுமித்ராவை நெருங்கினார், மீதி பாதியில் கை வைத்து பாதியில் பாதியை எடுத்தார். 50% கொடுத்தாச்சு, 50% இருக்குது, 50-25 எடுத்தார், எடுத்து சுமித்ரையிடம் தந்தார். சுமித்ரை வாங்கியாச்சு, மீதி எவ்வளோ இருக்குது, இப்போ வெறும் 25% தான் இருக்குது. அது யாருக்கு கொடுக்கணும், நீங்களும் தான் அந்த இடத்துல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து கை கைக்கு தான் கொடுக்கணும். தசரதன் நேராக கைகேயிடம் தான் சென்றார், கைகேயிடம் தான் சென்றார். நீங்கள் விஷயம் சொல்கிறேன் அடுத்து, பிரசாத பங்கீட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன். கைகேயிடம் சென்றார், கைகேயிடம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த 25% தான் இருக்குது இன்னும், அதை கொடுத்துட வேண்டியது தானே, கொடுத்துட்டா பாயச பாத்திரம் காலி. உள்ளே கை வைச்சவர் அப்படியே நிறுத்துறார், கைகேயி மிக நல்லவள், மிக நல்லவள், அந்த அரண்மனையில் கௌசல்யை சுமித்திரையை விட மிக நல்லவளாக இருந்தவள் கைகேயி. குணமெல்லாம் அப்படி ஒன்றும் மாறலையே, மாறவே இல்லை, அப்போ அவ்வளவு ஒத்துமையாக இருந்தாங்க, மிக உயர்ந்த குணம். கைகேய தேசத்தா ராஜன் அசுபதி ராஜனுடைய மகள் அவள். கைகேய தேசம்ன்றது எது, இப்போ எது, இப்போ இந்தியா மேப்பில் கைகேய தேசம் காட்டணும், எங்கே காட்டுவீங்க, இந்த குழந்தைங்க பசங்கள்லாம் யார் வேலை இருக்கிறோம், இந்த பசங்க காணமா படிக்கிறாங்களா, கைகேய தேசம் எது, இப்போ நமக்கு எதிரி நாடு எது, டக்குன்னு வரல, அதே தான் கை கை, இங்கிருந்து வந்தால்தான் கை கை, அதனால தான் அவளுக்கும் குணம் மாறுது. இப்ப
இப்போ நல்லா இருக்கிறார். பார்த்தார் தசரதன் அந்த 25% கை வைத்தார், ஒரு 12.5% அளவுக்கு, அதாவது ஒரு செறிவாதி எடுத்து கைக்கு இடம் கொடுத்தார். ஏன் எனக்கு இவ்வளவு கம்மியாக கொடுக்குறீங்க கேட்கலாதா? ஏன்னா அவர் ரொம்ப நல்லத பிரசாதம் அவங்க முதல்ல கௌசல்யா ஜாஸ்தியாக கொடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறார், சுமித்ராவுக்கு மீதியை கொடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறார். கைகை அதெல்லாம் எதுவும் கேட்கல. 25% 12.5% கைகையிடம் தந்தார். மீதி இன்னும் எவ்வளவு இருக்குது? ஒரு 12.5, இன்னும் கொஞ்சம் இருக்குது. மீண்டும் சுமித்திரையிடம் வந்தார் கொடுத்து, யாரும் எதுவும் கேட்கல. அவங்கவங்கெல்லாம் பூர்ணாங்குத்தி எல்லாம் ஆனது, வெகு விமர்சையாக எல்லாம் நடந்து முடிஞ்சது. மூணு பேரும் பிரசாதத்தை எடுத்துக்கோங்க, இங்கேயே சாப்பிடாதீங்க, அவங்கவுங்க அரண்மனையில் அந்த புறத்தில் அவங்கவுங்க அறைக்கு போய் சாப்பிடுங்கன்னு உத்தரவாச்சு. மூணு பேரும் போய் சாப்பிட்றதுக்காக அவங்கவுங்க அரண்மனைகள் அந்த புறத்திற்கே சென்றார்கள். அதில் என்ன ஆச்சு? பாவம் இந்த சுமித்திரை. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லணும். கௌசல்யை எப்படிப்பட்டவள்னா, அவள் மிகச்சிறந்த நல்ல பண்புகளை உடைய ஒரு பெண்மணி. ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா, கௌசல்யையை நாம் நினைவுட்டவள், கௌசல்யா மாதிரி இருக்கணும். மிகச்சிறந்த நல்ல பண்புகள் மொத்தமும் சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் கௌசல்யா. சுமித்ரா எப்படிப்பட்டவனா, வால்மீகி சொல்றதில்ல, பின்னாடி வந்தவங்க எழுதுறாங்க. சுமித்ரா கிருஷ்ண அவதாரத்தில் தான் பகவத்கீதை, பின்னாடி வந்தவங்க எழுதுறாங்க ரெண்டு அவதாரத்தை பற்றியும் பேசுகிறவங்க. ராமாவதாரத்திலேயே பகவத்கீதை வாழ்க்கையை வாழ்ந்தவள் சுமித்ரா. புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? கிருஷ்ணாவதாரத்தில் தான் பகவத்கீதையை நம்ம பார்க்குறோம். பகவத்கீதை வாழ்க்கைனா என்னது? இந்த உலகத்தில் எதுவும் நிலை இல்லை, எல்லாத்துலேயும் தாமரையில் தண்ணி மாறியுது, பெருசாக ஒன்றும் அழட்டிக்காத, எல்லாத்துக்கும் ஆசக்தி, இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகிறோம் இல்லையா? கீதை தத்துவம், அந்த தத்துவங்களை அவள் ராமாவதார காலத்திலேயே சுமித்ரா பகவத்கீதை வாழ்க்கையை வாழ்ந்தவள்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தான்னா, இந்த உலக பற்றுகள்லேருந்து நீங்கி தெள்ள தெளிவான ஒரு நீரோடை போன சுமித்ரா. அதுக்கடுத்து கைகேயினுடைய பண்புகளை சொல்கிறேன் பாருங்கள். கைகேயி மிகச்சிறந்த தயாள குணமும் கருணை உள்ளமும் கொண்டவளாக, அடுத்தவருக்கு உதவக்கூடியவளாக, என்ன சார் பொருந்தாததே வரிசையாக சொல்கிறீங்களேன்னா, அப்படி தான் இருந்தா அந்த கைகேயி இருந்தால். மூன்று பேரும் அவங்களுடைய அந்த புறத்திற்கே சென்றார்கள். முதல்ல இந்த சுமித்ரா என்ன பண்ணா, அந்த புறத்தின் அந்த வெளியில் தின்ன மாதிரி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த இடத்திலே பாயசத்தை வைத்துக்கிட்டு கொஞ்சம் தலை வாரிக்கலாம், தலை கூடிய கோதிக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது, எங்கிருந்தோ பறந்து வந்த காகம் அந்த பிரசாதத்தை கொத்தி எடுத்து சென்றது. அதால் வால்மீகி சொல்லலை, அத்தியாத்ம ராமாயணத்தை ஒரு புது செய்தி இது. அதனால் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறா. பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன தோணிச்சோ, இவங்க எப்பயுமே ஒன்றா தான் இருக்கிறது பழக்கம். அதான் நான் சொல்லியிருக்கிறேன், கைகேயிக்கு அந்த மாதிரி எந்த தீய எண்ணமும் இல்லை. கைகேயும் கௌசல்யாவும் தன் பிரசாதங்களையும் எடுத்துக்கொண்டு கை சுமித்திரையிடம் வருகிறார்கள். என்ன சுமித்திரை, பிரசாதம் சாப்பிட்டாச்சா, எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுக்கலாம்னு இங்கே வந்தோம் நாங்கள் அப்படின்னு பொழுது, இல்லை என் தலைவிதி பாரு, என் பிரசாதத்தை காகம் ஒன்று கொத்தி சென்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, வருத்தப்படாத, வெளியில் ஒன்றும் சொல்லாத நீ அப்படின்ட்டு கௌசல்யா தன் பிரசாதத்தில் இருந்து கொஞ்சத்தை சுமித்திரை. கைகேயி ஏற்கனவே அவளுக்கு எவ்வளோதான் கிடைச்சிருக்குது, 12, அந்த அதிலிருந்து கொஞ்சத்தை சுமித்திரைக்கு கொடுத்தார்கள். அவ்வளோதான், 10-12 மாதங்கள் ஆனது. எல்லோரும் கருவுற்றார்கள். கருவுற்று 12 மாதங்கள் ஆனதும் ஜனனம் ஆனது குழந்தைகள். எல்லாருக்கும் ஆண் குழந்தை. எப்படின்னா, கௌசல்யாவுக்கு ராமன் பிறக்கிறாரு, இன்னும் பேர் வைக்கல. சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நான் கௌசல்யாவுக்கு ஒரு ஆண் குழந்தை, சுமித்ராவுக்கு 2 குழந்தைகள், கைகேயிக்கு 1 குழந்தை, எல்லாம் ஆண் குழந்தைகள். நமக்கு நம்ம ராமரை முதல்ல ஹைலைட் பண்ணி நம்ம பார்க்கணும். கௌசல்யாவுக்கு பிறந்த இந்த ராமர் அன்றைக்கு என்ன மாதம்? சைத்திர மாதம், நல்ல சுக்லபக்ஷம், என்ன திதி? நேற்றுதான் நவமி திதி. யுகம் கடந்து இன்றைக்கும் நம்ம பர்த்டே கொண்டாடுறோம். யாராவது தலைவர்களுக்கு நடிகர்களுக்கெல்லாம் பர்த்டேன்னு கொண்டாடுறான், என்னமோ செய்கிறான், அப்புறம் அது மறந்து போவோம். நம்ம யுகம் கடந்து பர்த்டே பிறந்த நாள் கொண்டாடுறோம், ஜெயந்தி பண்ணுறோம். அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, அல்லது அது அஷ்டமியில் சொல்லணும், இது நம்ம கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, இது ராமநவமி. அதனால தான் அதுக்குன்னா ஒரு கதை உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 திதிகளும் இந்த உலக
பலியும் கிருஷ்ணாவதார காலத்தில் அஷ்டமலியும் பிறந்து உங்களை ஏற்றம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அதனால் நம்ம இது நவமியில் எதுவும் ஆகாதுன்ட்டு நம்ம விடுறதில்லை, ராமநவமி கொண்டாடுறோம், நீயும் அஷ்டமி வேண்டாம்னு விடுறதில்லை. அஷ்டமி அஷ்டமியில் அடி எடுத்து வைக்காதேன்றோம், இதுக்கு அடி எடுத்து வைக்கிறோம், கோகுல அஷ்டமி செய்கிறோம். ஆக அந்த ரெண்டு திதிகள் இப்போ நவமிக்கு வரலாம். நவமி திதியிலே சுக்ல பட்சத்திலே என்ன நட்சத்திரம் ராமருது நாம நட்சத்திரம் கூட சொல்லிடுங்க, ஏதோ அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ராமர் என்ன நட்சத்திரம்? புனர்வசு நட்சத்திரம். தமிழ்ல சொன்னா புனர்பூசம், புனர்வசு தான் தமிழ்ல புனர்பூசம். கடக லக்னத்துல ஐந்து கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஜனனமானாரு. எல்லா குழந்தைகளுக்கும் பேர் வைக்கணும், வசிஷ்டர் தான் பேர் வைக்கிறார். ராமருக்கு ராம வச்சார். ஏன்னா ராம என்றால் அனைவராலும் வசீகரிக்கப்படக்கூடியவன். அதே மாதிரி ராம என்கின்ற பதத்திற்கு இன்னொரு அர்த்தம் இனிமையான, இனிய. ராமங்கிறதே இனிய, ராமருக்கு பேர் வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது லக்ஷ்மணன் பிறந்திருக்கிறாரு. எல்லாம் அடுத்தடுத்த நட்சத்திரம். இப்போ இன்னைக்கு ராமர் பிறக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தில் நாளைக்கு தான் லக்ஷ்மணன் பிறக்கிறாரு. அதாவது என்ன பேர் வச்சாங்கிறது, என்ன நட்சத்திரம், ஆயில்யம். லக்ஷ்மணன் ஆயில்ய நட்சத்திரத்தில். அப்போ என்னாச்சு, புனர்பூசம். பூச நட்சத்திரத்தில் பரதன். அப்போ லக்ஷ்மணனுக்கு முன்னாடியே பரதன் பிறந்ததா வால்மீகியும் சொல்கிறாரு. பரதன் அப்புறம் லக்ஷ்மணன், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அதுக்கடுத்தது இன்னொரு ஆள் இருக்கிறார், யார், சத்ருக்னன். என்ன நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மக்கம். இப்போ நட்சத்திர வரிசை பாருங்க, இப்படி தான் இருக்கும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மக்கம். சிம்மராசி அங்கே கடகராசியிலேருந்து, கடக லக்னத்திலேருந்து அப்படியே சிம்ம லக்னம், சிம்மராசி. ஆக நான்கு நட்சத்திரங்களிலே குழந்தைகள் ஜனித்திருக்கிறார்கள். லக்ஷ்மணனுக்கு ஆயில்யத்திலே பிறந்தான். இந்த நான்கு பேரும் என்ன அவதார நோக்கம், எல்லாரும் ஏற்கனவே வானரங்களெல்லாம் பிறந்திருந்தது. அவதாரம் நிர்ணயம் ஆகணும் இல்லை, அவதார நோக்கம் நிறைவேறணும் இல்லை. விஷ்ணு பிறக்கும் பொழுது வானரங்களெல்லாம் செட்டாக எல்லாரும் தேவர்களெல்லாம் வானரங்களாக பிறந்திருந்தன. சுக்ரீவன் என்ன அம்சத்தில், என்ன அவதாரம், என்ன அம்சத்தில் பிறந்திருந்தான் சுக்ரீவன்? யாருடைய அம்சம்? சூரியன், வாலி, இந்திரன், இப்படி எல்லாம் தேவர்களெல்லாம் பிறந்திருந்தாங்க. இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்போ ராமர் யார், யார் ராமராக பிறந்திருந்தார்கள்? அது ஈஸியாக சொல்லுவீங்க, ஸ்ரீ மகாவிஷ்ணு நாராயணரே. நாராயணர் தன் அம்சம் இல்லை, தானே முழுவதுமாக அவதாரம் செய்திருந்தார். லக்ஷ்மணன் ஆதிசேஷனினுடைய அவதாரமாக லக்ஷ்மணன். அதனால தான் நட்சத்திரம் கூட பாருங்க, ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய இந்த பாம்புக்கு சம்மந்தப்பட்டது. சுப்பிரமணியங்கிற கோயிலுக்கு போனால் ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய ஆசுலேஷ பலி அப்படின்னு போகிறோம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சம்ஸ்கிருத வார்த்தை ஆசுலேஷம். அப்போ ஆதிசேஷனுடைய அவதாரமாக லக்ஷ்மணன். பரத சத்ருக்னாதிகள் சுவாமியினுடைய சங்கு சக்கரங்கள் பரத சத்ருக்னனுடைய அம்சங்களாக பிறந்திருந்தன. இப்போ சுவாமி இப்போ நாலு பேரையும் தொட்டிலில் போட்டிருக்கிறாங்க, பேர் வச்சாச்சு. வசிஷ்டர் அங்கேயோ போயிருந்தார், தசரதர் இதை பார்த்துட்ருக்கிறாரு. அழகாக குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நேரத்திலே தொட்டிலில் போட்டு கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, எல்லாம் வீல் வீல் வீல்னு அரண்மனையே எதிரொலிக்கிற அளவுக்கு ஓன்னு அழுதுட்டு இருக்குது. தசரதருக்கு இருப்பு கொள்ளலை. ஏன்னா அவருக்கு வயசான காலத்தில் குழந்தை பிறந்தா அதை ஹேண்டில் பண்ணுறது கூட எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. என்னதான் அரண்மனையில் ஆளுங்க இருந்தாலும் இந்த குழந்தையினுடைய அழுகை, கௌசல்யா வந்தாச்சு, சுமித்ரா பார்க்குறா, கைகையை பார்க்குறா, யார் யாரோ எழுது, என்ன பண்ணாலும் அழுகை நிறுத்தல. குழந்தைய தொட்டில் போட்டால் அழுது, தொட்டில் இருந்து எடுத்தால் நிறுத்துது. தொட்டில் இருக்கும் அதுக்கு ஏதாவது கீழே குத்துதா, தங்க தொட்டில் மெத்து மெத்துன்னு வர மெத்தைகள் விரிக்கப்பட்டிருக்குது. வசிஷ்டருக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறாரு, என்னவா இருக்கும் பாருங்கள், எல்லா குழந்தையும் அழுது. அவர் என்ன யோசிக்கிறாரு, அவருக்கு என்ன தோணிச்சோ தெரியல. ராம லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னர் இப்படி இருக்கு குழந்தை வரிசை. சரி, இந்த பரதன் தான் ராமருக்கு அடுத்து பிறந்தான். ராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் போடலாம். ஏன்னா ரெட்டை லக்ஷ்மணன் சத்ருக்னன் ரெட்டை பரதன் தனி. அதனால் ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் இப்படி போட்டு பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் அழுக குறைஞ்சது ஒழிய பெருசாலாம் ஒன்றும் மாற்றம் ஏற்படலை. அப்போ பார்த்தாரு வசிஷ்டர், இது சரி வராது, நான் ஒரு வேற ஒரு விஷயம் பண்ணுறேன். ஒரு மகாஜானி அவர் என்ன பண்ணார், ரெண்டு தொட்டில் கேன்சல் பண்ணிட்டார். ரெண்டு தொட்டில் எடுத்துரு, வேணவே வேணாம். இந்த லக்ஷ்மணனை
தூக்கி ராமர் தொட்டிலையும் போட்டார். இந்த பரதன் சத்ருக்னாதிகள் ரெண்டு பேரையும் ஒரு தொட்டில் போட்டார். அழுக நின்னது குழந்தை சிரிக்குது, உங்கள் முகத்துலையும் சிரிப்போம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அந்த பாயசத்தில் தான் இவ்வளோ விஷயம் இருக்குது. அது வசிஷ்டருக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி நாம் தான் கதையில் கேட்டிருக்கிறோமே, என்னது கௌசல்யை தன்னிடத்திலிருந்து கொஞ்சம் பாயசத்தை கொடுத்ததன் மூலமாக பிறந்த லக்ஷ்மணன் ராமனோடு சேர்ந்தால்தான் சரியா இருக்கு. கைகேயி தன்னுடைய பாயசத்திலிருந்து பிரசாதமாக கொஞ்சம் எடுத்து கொடுத்ததன் மூலமாக பிறந்த சத்ருக்னன் பரதனோடு சேர்ந்த பின்பாடி அழுகை நின்றது. ஆக இப்படித்தான் தொட்டிலில் போட்டு அவங்க ஆராதித்தார்கள். தாசர் கூட மிக அழகாக பாடுவார். அதாவது கிருஷ்ணலீலான்னு உண்டு, ராமலீலான்னு இல்லை. ராமலீலா மைதானம்னு டெல்லியிலே அங்கே இருக்குது. ஆனால் ராமலீலான்னு நிறைய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்காளதோடு ராமா ஆடிதா சந்திரா பே கெந்து தாடிதா அப்படின்னு பாட்டு கேட்டிருப்பீங்க. சந்திரன் வேணும் என்று ராமன் அழுதான் அப்படின்னு தாசர் பாடுறார். ஆனால் வால்மீகி முழுவதும் ராமனின் குழந்தை பருவத்தை பற்றியான வர்ணிப்புகள்லாம் அதிகமாக இல்லை. அந்த கூணி மேலே பந்து அடித்த விஷயங்கள் ஒன்றும் என்ன சொல்லலாம். ராமன் அழுதான், அவனை சமாதானம் போய் கிருஷ்ணன்னா அப்படி இல்லை. நிறைய அவன் அழுதுகிட்டே இருந்தான். எப்போ வெண்ணெய் கொடுத்தாதான் அழுகி நிறுத்துவான். இவன் எது கொடுத்தா, இப்போ ராமர் அழவே இல்லை, சமத்தாக இருந்தார். ஆனால் அவர் பாட்டில் வருது. ஏன்னா சந்திரன் கிரகமாகிய தேவனாகிய சந்திரன் விஷ்ணுக்கிட்ட போய் கேட்டாராம், எப்படி இந்த அஷ்டமி நவமி கேட்டுச்சோ அது மாதிரி நீ பிறந்தது என்னவோ சூரிய குலத்தில் பிறந்திருக்கிற, எனக்கு ஏற்றம் பண்ண மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாதா? அஷ்டமி நவமியும் ஏதோ ஒன்று கேட்டுட்டு போயிருக்கிறாங்க, புக் பண்ணியிருக்கிறாங்க, நவமியில் பிறக்க போறியாமே அப்படின்னு விஷ்ணுவை கேட்டதுக்கு, உனக்கு ஏற்றம் பண்ணுறேன் ராமன்னு சொல்கிறத விட இந்த உலகம் உன்னோட பேரையும் சேர்த்தி சொல்கிற மாதிரி பண்ணிடுறேன்னாராம். ஆக்சுவலாக வசிஷ்டர் வைக்கும் பொழுது ராமச்சந்திரன் தான் வைக்கிறோம், நாமளும் ராமச்சந்திரன் தான் சொல்கிறோம். என்ன குலத்தில் தோன்றினாரு? சூரிய குலத்தில். ஆனால் என்ன என்று நாம் அழைக்கிறோம்? ராமச்சந்திரமூர்த்தி என்று அழைக்கின்றோம். ராமச்சந்திரமூர்த்தி ஜனனம் ஆனார். நான்கு குழந்தைகளும் அழகாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இதே சமயத்திலே சீதாவினுடைய ஜனனத்தை பற்றியும் நம்ம பேசுவோம். ஏன்னா இங்கே ராமர் பிறக்கிறார்னா அங்கே சீதா பிறக்கிறத பற்றி பேசணுமே. ரெண்டு மன்னர்கள் இருந்தாங்க, தர்மத்வஜன் குஜத்வஜன் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, சுவாமியை நோக்கி ஒரு தவம் மேற்கொண்டார்கள். ரெண்டு பேரும் மன்னர்கள் தான். மகாலட்சுமியை எங்கள் வயிற்றில் குழந்தையாக பிறக்கணும்னு ஒரு அப்படிப்பட்ட தவத்திலே தர்மத்வஜனுக்கு மகாலட்சுமி அவதாரம் பண்ணால், ஆனால் என்ன அவதாரம்னா துளசி. அதுக்கு இன்னொரு பேர் தான் பிருந்தா. பிருந்தாவாக பிறந்தா துளசியாக நின்னா விஷ்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. துளசி கல்யாணம், துளசி தாமோதர கல்யாணம் எடுத்துக்கலாம். அது அந்த கான்செப்ட் அப்படியே இருக்குது. இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம். குஜத்வஜன் பண்ணார் இல்லையா, அவருக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே வேதம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. பிறந்த உடனே வேதம் சொல்லுது, நான்கு வேதங்களை குழந்தை சொல்ல ஆரம்பிக்குது. பார்த்தாங்க, பயந்தாங்க, வேதவத்தின்னு பேர் வச்சாங்க. வேதவத்தி மெல்ல மெல்ல வளர்ந்தாள். அவள் என்ன சொல்லிட்டா, அரண்மனையில் அப்பா உன்னோடலாம் இருக்கிறதுக்கு நான் பிறக்கலை, நீ ஆசைப்பட்ட நான் பிறந்தாச்சு, நான் மகாலட்சுமியாக தான் இருக்கிறேன், நான் அவதாரம் பண்ணியிருக்கிறேன், நான் காட்டில் தவம் மேற்கொள்ள வேண்டியிருக்குன்னு புறப்படுறா. அப்படி உட்கார்ந்து தவம் மேற்கொள்ளும் பொழுது ராவணன் புஷ்பக விமானத்தில் பார்க்குறான் வரும்பொழுது. ஆஹா, என்ன அழகாக இருக்கிறாளே இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கியவன் பேசியிருக்கலாம், அதை விட்டுட்டு கையை தொட்டான். தவத்தில் இருந்த வேதவத்தி கண்ணை பிடித்து பார்த்து சொன்னால், என்ன தொட்டிருக்கல்ல, என்ன தொடர்றது மட்டும் இல்லை, எந்த பெண்ணை அவளுடைய அனுமதி இல்லாமல் தொட்டாலும் உன் தலை வெடித்து சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இத்தோடு தவத்தை முடித்துக் கொள்கிறேன்னு அக்னியை வளர சொன்னான். அக்னியிலே தன்னை உள்ளே இறக்கி கொண்டாள், மாய்த்து கொண்டாள்னு சொல்லப்படாத, அக்னியில் கலந்தாள். வனவாச சமயத்தில் ராமலக்ஷ்மணாதிகளுக்கு நாரதர் ஒரு சமயத்தில் வந்து சொல்லிட்டு போகிறாரு. மன்னிக்கணும், நாரதர்கிட்ட அக்னி பகவான் பிரத்யக்ஷமாக வந்து சொல்லிட்டு போகிறாரு, வேதவதி என்னிடத்தில் கலந்திருக்கிறார் மகாலட்சுமி அவதாரமாக, சீதை ஒரிஜினலாக அங்கே ராவணன் அபகரிக்கணுங்கிறது இல்லை, அதனால் என்னிடத்தில் இருக்கும் மகாலட்சுமியை உங்களிடத்திலே தருகிறேன், அவளுக்கு பெயர் என்னன்னா மாயா சீதா. எல்லாருக்கும் இது மிக அழகாக விளக்குறாரு. மாயா சீதாவாகத்தான் அவள் அசோகவனத்தில் இருந்தாள்.
அக்னி ஒன்றும் பண்ணாது. அந்த சீதை உள்ள ஒரிஜினல் சீதை அக்னி கிட்ட இருக்கிறா. மாயா சீதா தான் அங்கே போய் அவஸ்தப்படுறான். அதனால தான் கடைசியாக ஏன்னா இன்னைக்கு சொன்னால் தான் உண்டு இது, ஏன்னா அந்த சுந்தரகாண்டத்தில் அது வரதில்லை. அதனால தான் ராமர் எல்லாம் யுத்தமெல்லாம் முடிஞ்சு சீதையை அழைக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்கு நீ நற்புக்குரியவளாக இருந்தாயா என்று பார்ப்பதற்காக அக்னி பரீட்சை செய்ய வேண்டும்னு அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. மாயா சீதாவை அக்னியில் உள்ள அனுப்பிட்டு ஒரிஜினல் சீதாவை அக்னி கொடுக்குறார் வெளியே. அதுதான் அர்த்தம். அதுக்கு அந்த மாயா சீதா கேட்டாலும் என்ன ஒரிஜினல், நானும் மகாலட்சுமி தானே, என் அவதார நோக்கம் நிறைவேறல, எனக்கு நீ தான் கணவனாக வரணும்னு நான் தவத்தை மேற்கொண்டிருந்தேன், எனக்கு அதை எப்பொழுது வாய்ப்பு கொடுக்க போகிற அப்படின்னு வேதவதி கேட்டாள். அப்போ அவர் மகாவிஷ்ணு அதாவது ராமரே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் இருந்த யுகம் எது, த்ரேதா யுகம். அப்புறம் துவாபர யுகத்துலேயும் அந்த வாய்ப்பு கொடுக்கறதில்லை, கலியுகத்தில் தருகிறேன் என்றார். கலியுகத்திலே நீங்கள் கண்கூடாக கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நம்ம போகிறோமே, எங்கது திருப்பதி பெருமாள் கீழே யாரை முதல்ல பார்த்துட்டு போனோம், அலர்மேல் மங்கை திருச்சானூர் பத்மாவதி தான் வேதவதி தாய. செய்தியெல்லாம் நம்ம ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா சமயத்தில் யாருக்காவது சொல்கிறதுக்காக பயன்படும். அப்போ அங்கேயும் அதையும் அந்த அவதார நோக்கத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. ஆக சீதா அவதாரமும் ஆச்சு, ராமாவதாரமும் இன்னைக்கு ஆச்சு. ராமாவதாரத்தில் விசேஷமாக என்ன அப்படின்னா, ராமாயணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அயணம் என்றால் என்னது, வழி. தட்சிணாயணம் சொல்கிறோம், உத்தராயணம் சொல்கிறோம். என்ன அர்த்தம், தட்சிணாயணம்னா சூரியனின் தெற்கு நோக்கிய பாதை வழி, உத்தராயணம்னா சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வு. அதே மாதிரி ராமாயணம் என்றால் ராமனினுடைய வழி. வால்மீகி தன்னுடைய நூலுக்கு ராமாயணம்னு வைக்கிறதில்ல, அவர் கம்பர் கூட ராமாவதாரம்னு வைக்கிறார். வால்மீகி ராமாயணம்னு வைக்கிறாரு, கம்பர் ராமாவதாரம்னு வைக்கிறார். ஆனால் அது பின்னாடி என்ன ஆச்சு, ராமாயணம் அப்படின்னாச்சு. ராமனின் வழி மிக தன்னிகரற்ற உயர்ந்த வழி. இப்போதான் குழந்தை ராமர் பிறந்திருக்கிறாரு, ஆனால் நாளைக்கே அவருக்கு கல்யாணம். நம்ம கதைப்படி சீதா கல்யாணம் நாளைக்கு இருக்கிறது இல்லைங்களா, ஆகட்டுமா, டைம் இருக்கா, சரி. சீதா கல்யாணம் நாளைக்கு இருக்கிறது. இன்றைய நிகழ்விலே நாம் ராம ஜன்மத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பயுமே இந்த ராம ஜனனம் கொஞ்சம் சின்னது, நாளைக்கு சீதா கல்யாணம் கொஞ்சம் பெருசாக, அதை விட பெருசு பாதுகாப்பட்ட அபிஷேகம். இந்த சீதா கல்யாணத்து மணிக்கணும், இந்த ராமாயணத்திலே நாம் ஒரு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளும். தசரதன் தன்னுடைய குழந்தைகள் நால்வரை பெற்றெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வருகிறார். ஒரு விஷயத்தை இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னன்னா எவ்வளவு வருடங்கள் வளர்ந்த பிறகு விஸ்வாமித்திரால் அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது, அதாவது அப்போதான் அவருக்கு திருமணம் ஆகிறது. வால்மீகி சொல்கிறார், ஊன சோடச வருஷே ராமோ ராஜீவ லோச்சனா. ஊன சோடச வருஷே, சோடச வருஷம்னா எவ்வளவு, 16, 16க்கும் சற்று குறைவாக அர்த்தம். ஊனன்னா ஊன சோடச வருஷே, 16 வயதிற்கும் சற்று குறைவான, அதாவது ஒரு 15 இல்லைன்னா ஒரு 14 இந்த ரேஞ்சில் இருக்கும் பொழுது விஸ்வாமித்திரார் அழைக்கப்பட்டு சீதா கல்யாணம் நிறைவேறும். சீதா கல்யாணம் ஆன பின்னாடி எவ்வளவு வருடங்கள் அவர் அரண்மனையில் சீதையோடு திருமண வாழ்க்கை வாழ்ந்தார், இந்த செய்தியும் இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுக்கணும். நாளைக்கு சீதா கல்யாணம் நடக்குது, அதெல்லாம் விரிவாக பார்க்கலாம். எத்தனை வருஷம் வந்து ராமர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அயோத்தியில் வாழ்ந்தார், அதுவும் கூட 12 ஆண்டுகள். ஒரு 14 வருஷம் அது கல்யாணம் ஆகுது, திருப்பி 12 வருஷம் கேப், 14 மொத்தம் 24 ரெண்டும் 26, அதாவது 25வது வயதில் தான் தசரதன் வந்து என்ன பண்ணுறாரு, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், அதாவது ராமரையே அரசராக உட்கார வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது சீதா கல்யாணத்தினுடைய நிறைவில் எவ்வளவு வருஷம் கழித்து, 12 வருஷம் கழித்து, அப்போ 25வது வயது. அப்போ இன்னொரு செய்தி இதில் பார்க்கணும் நீங்கள் அடுத்து, அப்போ பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது இல்லை, என்ன எங்கே போகிறாரு, வனவாசம். எந்த வருஷத்தில் போகிறாரு, 25வது வயதிலே வனவாசம் போகிறார், இல்லது 26 ஓ கொஞ்சம் முன்ன தான் இருக்கு, இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எவ்வளவு வருஷம் வனவாசம், 25 ஒரு ப்ளஸ் 14 39, 14 வருஷம் வனவாசம், 40வது வயசில் வனவாசம் முடிச்சு வர்றார். பாரு 40வது வயதிலே உள்ளே நுழையிறார் திருப்பி அயோத்திக்கு, 40வது வயதில் வந்து அயோத்தியை ஆட்சி செய்கிறாரு. ஆனால் ராமாயணம் சொல்கிறது 11,000 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு, இன்னொரு ராமாயணத்தில் ஒரு 9,000 ஆண்டுகள் ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய
மூன்றாவது நாள் பாதுகா பட்டாபிஷேகத்திலும் அதற்கடுத்த நாள் சுந்தரகாண்டம், அது இன்னும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைந்த அற்புதமான பகுதி, அதுலேயும் பார்க்கலாம். ஐந்தாவது நாள் ஹனுமத் பிரபாவம், அதில் வந்து என்னென்னா சுந்தரகாண்டத்தில் இருக்கும் நிகழ்வுகள், ஹனுமனினுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பித்து பலவிதமான நிகழ்வுகள் இப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. ராமனை தொட்டிலில் இட்ட அந்த சம்பவத்தை நம்முடைய தாசர் மிக அழகாக ஒரு பாடல் மூலம் வர்ணிக்கிறார். அந்த பாடலையும் பார்த்துவிடலாம். பிரம்மாதி கடு க்ஷீரசாகரக்கே போகி, கன்னடத்தில் இருந்தால் கூட புரியும். லக்ஷ்மி நாராயணன சரணக்கேயரகி ஜோ ஜர அவதாரவாகி ஜோ ஜோ சூரிய வம்சதராய தசரதனு தானு சந்தானவாகவேக்கெந்து சிந்திசிதனு ஜோ ஜோ ஆசிரமதிந்த வசிஷ்ட ரிஷிகள கரிசி புத்திர காமேஷ்டி எம்போ யஜ்ஞவனு மாடி ஜோ ஜோ சைத்ர சுத்த நவமி புதவாரதல்லி. சைத்திர மாசம் சொன்னோம், சுத்தன என்னது சுக்லபக்ஷம், நவமி என்ன கிழமைன்றது பாருங்க தாசர் அழகா சொல்றாரு. புதன்கிழமை பிறந்திருக்கிற ராமன் புதபாரதல்லி ராமஜனிசிதனு தசரதனல்லி ஜோ ஜோ சம்பிரமவாயுது அயோத்திய புரதல்லி அம்பரதி பூமளே சுரரு கரதல்லி ஜோ கர்மவமாடி சந்தோஷப்படுதா ஸ்ரீராமச்சந்திரன் என்போ தாசர் காட்டி கொடுக்குறார். ஸ்ரீராமச்சந்திரன் தான் பேர் வச்சாங்க. ஸ்ரீராமச்சந்திரன் என்போ எசரன்னு இடுதா ஜோ ஜோ நான்கு வேதகளிந்த விஸ்தரிசி புகழு புரந்தர விடலன்ன பாடி பாடி தூகுத்தா ஜோ ஜோ லாலி தசரத ராமலாலி லாலி ரகு ராமலாலி லாலி சீதா ராமலாலி லாலி ஜய ராமலாலி. இந்த பாடல் மாதிரியே ஆழ்வாரும் இன்றைய பாடலில் கூட மிக அருமையான ஒரு செய்தியை பார்க்கலாம். அவ்வளவு அழகாக வர்ணித்து பாடுவார்கள். மண்ணு புகழ் கோசலைதன் மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிர்வாய் தோனே தென்னிலங்கை கோன் முடிகள் தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சே கண்ணினன்மாமதில் மூடை சொல் கண்ணினன்மாமதில் மூடை சொல் கணபூரத்தின் கருமணியே என்னவனே இன்னமுதே ராகவனே கண்ணூரங்கு லாலி. என்றோடு இந்த அருமையான ராமஜனனத்தை சொல்லி ராமர் நிச்சயமாக இப்பொழுது ஆனந்தமான ஒரு உறக்கத்தில் இருப்பார். ஆனால் இறைவனுக்கு உறக்கம் என்பதே இல்லை, நம்முடைய பார்வையில் அத்துணையையும் அனுபவிக்கின்றோம். அவர் சாட்சாத் சர்வ காலமும் எல்லா நேரங்களிலும் தொடர்ந்து நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.
தான் நாம் நிறைய விஷயங்கள் தவறு செய்வதற்கு பயப்பட்டு ரொம்பவும் ஜாக்கிரதையாக வாழ்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ராமகாதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு இங்கே வந்து உட்கார முடியும். யாருக்கெல்லாம் இங்கே உட்காரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்ததோ அவரெல்லாம் ராமனினுடைய அருள் பரிபூர்ணமாக உடையவர்கள் என்பதையும், வாயு பகவானினுடைய அருள் நிரம்ப பெற்றவர்கள் இருந்தால் மாத்திரம்தான் உட்கார முடியும். ஏன்னா ஒரு காஞ்சி மகாபெரிவர் தான் சொல்லுவார் மிக அழகாக, யாருமே இல்லையே நான் ராமாயண சிற்பொழிவு பண்ண சொல்லிட்டீங்க, ஒருத்தருமே இல்லை எதிரில் யாருமே இல்லையாம் பாருங்கள், அப்பயே அப்படி ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடியே யாருமே இல்லை, எங்கேயாவது இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னும் பொழுது யாருமே இல்லைன்னா நீ கதை சொல்கிறதுக்கே முதல்ல தகுதியானவர்.